Hi friends, welcome to my channel. So ini kita pakai peranan kandi pa elak me rumba usefulan video dah. So ini bandu boy baby kana symptoms, apapun bandu boy baby irik modu, namlu bandu hair fall, apapun hair growth level ibdir ko update bandu, namlu ini kusolo peranan kandi pa ungu ko rumba usefulan ko nani kira. So ungu kandi enak video perisin, please subscribe pani kongo so that napa orang video zala notification karo. So port menari namlu ini kusolo verembla nani kira. So nari per bandu kate nerkanga, akka ning bandu pregnancy time lu bandu அதிகமா வந்து எது பத்தி நீங்க திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படினு சொல்லிட்டு நான் வந்து என்ன திங்க் பண்ண எனக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து கேர்ள் பேபி இருக்கும்போது வந்து நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் நான் வந்து ஆபீஸ் போயிருந்தேன் அப்புறமா வந்து நானே வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கணும் அப்புறமா வந்து சோ ரொம்ப பிஸியா இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஆபீஸ் போனாக்கா ஹெச்ஆரா இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஆபீஸ் போன உடனே எத்தனை மீட்டிங்ஸ் இருக்கும் ஏதோ ஒன்னு இருக்கும் அப்புறமா வந்து கிளையன்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணனும் அப்புறமா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்து என்னோட வேலை அப்புறமா வந்து அடிக்கடிக்கு வந்து எங்க அம்மா பத்தி எங்க அப்பா பத்தி தான் நான் திங்க் பண்ணிட்டே இருப்பேன் சோ எப்போ வந்து அவங்க கூட இருக்கணும் அம்மா வந்து ஊட்டி வரணும் சோ அதுபால தான் திங்க் பண்ணிட்டே இருப்பேன் எப்பனா திங்க் பண்ணனும் நினைச்சனாக்கா சோ இல்லனா அடிக்கடிக்கு எனக்கு ஏதோ வேலை செஞ்சே இருப்பேன் எப்பனா வந்து ஸ்டமக் டச் பண்ணி பார்த்தனாக்கா அப்ப வந்து அம்மா வந்து ஞாபகம் வந்துரும் சோ சில டைம்ல எல்லாம் வந்து அது வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட் சோ எங்க அக்கா எல்லாம் வந்து சொல்வாங்க நீ ஊட்டி 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 குண்டா பண்ணினுங்கற அப்படினு சொல்வாங்க சோ கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்வாங்க ஊட்டி 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 குண்டா பண்ணினுங்க அப்புறமா யார் கல்யாணம் பண்ணி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஸோ அதெல்லாம் ஒரு ஹாப்பி மூமெண்ட் இப்போ கூட ஊட்டி விடுவாங்க பட் பண்ணக்கு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுருந்தாங்க இப்போல்லாம் விடுவாங்க ஆனால் சில டைம்ல வந்து ஊட்டி விடுவாங்க இப்போ வந்து அவங்களுக்கு என்ன விட பேத்தி பேர மாதிரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து கேட்டால் கூட எனக்கு என்ன பேத்தி பேரனுக்கு தான் ஊட்டி விடுவேன் சரி எப்பனா உனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ நான் எப்போ எங்கள் அம்மா பற்றி தான் திங்க் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க மேபி லைக் நான் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவை திங்க் பண்ணியிருந்தேன் செகண்ட் பேபிக்கு வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி சிக்கு மாதிரி இருந்தேன் ஒரு மாதிரி நானே எல்லா வேலை செஞ்சுக்கணும் அப்பவும் சரி அப்போ கூட அப்பப்போ திங்க் பண்ணுவேன் அப்பப்போ என்னன்னா எதனா என்ன செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே சாப்பிட்லாமே அப்பனா எதனா கொஞ்சம் சாப்பிட்றதுன்னு கூட அதுபால் திங்க் பண்ணுவேன் ஸோ இது பால் இருந்தது என்னோட ப்ரெக்னென்சி ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் திங்க் பண்ணுறது வந்து இப்படி இருந்தது செகண்ட் ப்ரெக்னென்சியில் வந்து ஏன்னா எல்லா எந்த வேலையுமே செய்யக்கூடாது சும்மா உட்காந்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லா இருக்கோனாக்கா நம்ம வந்து அதிகமாக சாப்பிடுவோம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் எடுப்போம் ஸோ நம்மளால் நல்லா சாப்பிட முடியும் ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஆச்சுங்களா செகண்ட் பேபிக்கு வந்து நான் சாப்பிட்றது குழந்தைக்கே சரிப்போச்சா இல்லையான்ட்டு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும் எப்போவுமே நான் வந்து சரியாகவே சாப்பிட்றதில்ல வாமிட்டிங் அதிகமாக இருந்தது எனக்கு வந்து ஹேர் க்ரோத் சுத்தமாக கிடையாதுங்க இருக்கிற ஹேர் கூட கொட்டி போயிடுச்சு ஃபுல்லாக கொட்டி போயிடுச்சு எனக்கு அசில் ஹேர்ன்றது எங்கள் அம்மா செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு எங்கள் அம்மா அச்சோ இது போல ஆயிடுச்சு என்னத்துக்கு ஒன்று ஹேர் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அவ்வளோ மோசமாக இருந்துச்சு எனக்கு வந்து ஹேர் வந்து நான் எப்பவும் கட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ எனக்கு வந்து ஓ கொஞ்சம் லாங்காக தான் இருந்தது நான் வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் லிமிட்டாக தான் வச்சுருந்தேன் ஆனால் ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருந்ததில்ல நான் செகண்ட் ப்ரெக்னென்சி ஆன பிறகு ரொம்ப தின் ஆயிடுச்சு ஹேர் ரொம்பவே எது போல ரொம்ப சன்னமாக இருந்தது ஸோ ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து எப்படின்னாக்கா கொஞ்சம் பேருக்கு வந்து ஸ்ப்ளிட்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு வந்து ஸ்ப்ளிட்ஸ் எல்லாம் ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்களானாக்கா பிஃபோர் ப்ரெக்னென்சி வந்து அதிகமாக ஸ்ப்ளிட்ஸ் ஆகும் செகண்ட் டூரிங் ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஸ்ப்ளிட்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாது அப்படியே வார வாரே வந்துடும் நீங்கள் வந்து வாரி பார்த்தீங்களானாவே தெரியும் நீங்கள் வந்து சீப் வச்சு வாரினீங்களானாவே அது வந்து ஃபுல் ஹேர் வந்து வந்துனே இருக்கும் இது நார்மலானாக்கா கொஞ்சம் கட் ஆகி வரும் அது போல வரும் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் கொண்டு வாரினீங்களானாக்கா ஃபுல் ஹேரோட இப்போ வந்து ஒரு 10 ஹேர் வந்துச்சேனக்கோ அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 ஹேர் வந்து ஃபுல் ஹேராக தான் இருக்கும் அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப தின் ஆகிடும் ஹேர் அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்து சுத்தமாக இருக்காதுங்க நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்தே நடக்காது நான் வந்து அப்சர்வ் பண்ணினே இருப்பேன் எனக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆச்சா இல்லையா க்ரோத் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்தே இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்ட் அதே பெண் குழந்தைக்கான அதிகமாக வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அப்புறமா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே பிரைட்டாக தெரியும் நம்ம வந்து இருக்கிற கலர் விட ரொம்ப அழகாக தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி வந்து ப்ரெக்னென்சி டைமில் அதிகமாக வந்து நம்ம வந்து சாரி எல்லாம் போட்டுக்கணும் அது பலெல்லாம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்குன்னா வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா ட்வின்ஸ் பேபிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாவாடெல்லாம் கட்டினா அடி வயிறு எப்படி இருக்கணும் நம்மளுக்கு வந்து ஜார் கீழே வந்துடுற மாதிரி இருக்கும் ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சியில் வந்து வயிறு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் ஒரு 10 மினிட்ஸ் கூட என்னால் நின்று இருக்க முடியல எப்போ உக்காந்துன்னே இருக்கலாமா அப்படின்னு தான் தோணும் ஸோ அது போல இருக்கும்
அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து வயிறு வந்து அப்படியே சின்னதாக இருந்தால் கூட அந்த வயிறு வந்து எப்படி இருக்குன்னாக்கா கலாரினே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ குழந்தை கண்டி ஆஃப்டர் 7th month கண்டி நம்மளுக்கு வந்து மூமெண்ட்டுக்கு வந்து அதிகமாக ஆக நம்மளுக்கு வந்து லைட்டாக ஸ்டொமக் பெயின் அப்பப்போ வந்துனே இருக்கும். என்னத்துக்கு ரீசன் வருதுன்னே தெரியாது, வந்துனே இருக்கும் அந்த ஸ்டொமக் பெயின். அப்புறமா வந்து இன்னொன்று என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து இன்னொன்று கண் எரிச்சலாக இருக்கும் அந்த டைமில். ஏன் கண் எரிச்சலாக இருக்குதுன்ட்டு எனக்கு வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். அப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து சரியாக தூக்கம் இறக்கிறது இல்லை நைட் டைமில், ஸோ அதுக்கு கூட கண் எரிச்சலாக வரலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ப்ரெக்னென்சி டைம்லங்கோ மந்த் ஆகோ டெலிவரி டைமில் வந்து டெலிவரி டைம் அப்போ நம்மளுக்கு வந்து அதிகமாக தூக்கமே வராதுங்க. ஏன் தூக்கம் வராதுன்னே தெரியாது, அதிகமாக தூக்கம் வராது, அதனால கூட கண் எரிச்சல் வரும். வயிறு வந்து கீழே செருங்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஹேர் ஃபாலும் ஃபுல் ஹேரோடு வரும். நீங்கள் வேணா நீங்கள் தலை வாரின பிறகு, அதுவும் ஹெட் பாத் எடுத்து பிறகு நீங்கள் வந்து வாரி பாருங்கள் அந்த ஃபுல் ஹேர். நான் வந்து அதுங்கெல்லாம் ஃபுல்லாக வெத்து பார்ப்பேன், இதுப்பால் வந்து ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா இன்னொன்று, ஸ்பிளிட்ஸ் மட்டும் வரையே வராது ப்ரெக்னென்சி டைமில். பிஃபோர் ப்ரெக்னென்சி ஸ்பிளிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பிளிட்ஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ஆன உடனே கட் பண்ணி, ப்ரெக்னென்சி டைமில் முடியெல்லாம் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியாது, எங்கள் சைடு மட்டும் நாங்கள் முடியெல்லாம் கட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்களானாக்கா, ஹேர் வந்து ஸ்பிளிட்ஸ் வரையே வராது, ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்கனாக்கா, ஓமை குட்னஸ், இது பாலெல்லாம் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்னு தோணும். அவ்வளோ ஹேர் ஃபால் இருக்கும். அப்புறமா ஹேர் க்ரோத் சுத்தமாக நடக்கவே நடக்காது. ஹேர் க்ரோத் லெவல்ன்றது ஜீரோவாக இருந்தது எனக்கு மட்டும். நான் அது என்னன்னாக்கா, என் டாக்டர் கிட்டே இருந்தோம் கேட்டேன், நம்ம சாப்பிட்ற நீ வந்து சாப்பாடு வந்து லிமிட்டடாக எடுத்துன இருக்கே, அது வந்து பேபிக்கு நம்ம அந்த ஹார்மோன்ஸ் வந்து அப்படி தான் ஒர்க் ஆகுமா நம்ம பாடிக்கு. அப்புறமா வந்து நம்ம பேபிக்கு சரி போயிட்டு மிச்சம் மீதி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து முடிக்கு வந்து போகுமா, இல்லைன்னா முடிக்கு போகாது அப்படின்னு வந்து என்னோடய டாக்டர் வந்து சொன்னாங்க. ஸோ ஆமாங்க, நம்ம எடுக்கிற ஃபுட்டும் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா ஹேர் பேபி க்ரோத் எப்படி இருக்கும், மேபி அப்படி அது கூட காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால கூட அப்படி நடக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டி என்ன வீடியோ பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச், பாய் ஃப்ரம் மகேஸ்வரி.